வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2019 குரு பயிற்சி. அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11 ஆங்கில தேதிக்கு 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக 3:42 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது மகரத்திற்கு நிகரம் இல்லைங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு மகர ராசிக்கு உண்டான சிறப்பு. அந்த மாதிரி தனக்கு நிகர் தானாக விளங்கக்கூடிய, தனக்கு நிகர் தானே என்று நிரூபிக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. அயன ஜயன போக பாக்கிய விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது நிம்மதியான தூக்கமும், அதே சமயத்தில் வந்து நிலையில்லாத தொழிலை கூட நிரந்தரமான தொழிலாக வருமானமாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு உழைப்புக்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தகுதியும், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற செல்வத்தை அல்லது கிடைக்கிற வருமானத்தை அதாவது சுப விரயமாக பயன்படுத்தக்கூடிய, ஒரு திருமணத்திற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்காகவோ அல்லது வந்து இருக்கக்கூடிய தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்காகவோ அதிக முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது சுப விரயமாக ஆக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் பயிற்சியாகி வந்திருக்கிறாரு மகர ராசியை பொறுத்தளவுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் வரும், தேவையில்லாத கெடுதல் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தால் கூட சங்ககால பாடல் கூட சொல்லியிருக்குது, வாய்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும். அதாவது ராவணன் வந்து ராவனுடைய ஆட்சி வந்து அந்த குரு வந்து ராவணனுக்கு 12 இடத்துல வரும்பொழுது தான் ஆட்சி வீழ்ந்ததாக, அதாவது அவரோட அரசாட்சி வீழ்ந்ததாக நமக்கு சங்ககால பாடல் சொல்லியிருந்தாலும், அது அந்த காலத்தில் அந்த வருஷத்தில் தமிழ் வருஷம் வந்து இருக்கிற 60 வந்து எந்த வருஷத்தில் குரு பயிற்சி ஆகி அது அவருடைய ராவனுடைய ஜாதகத்தில் வந்து குரு எந்த மாதிரியான அமைப்பில் இருந்து இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சோகம் நமக்கு நடந்துருமா அப்படிங்கிற பயமோ பதைப்பதைப்போ உங்களுக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாடலை வச்சு தேவையில்லாத துன்பத்திற்கோ தேவையில்லாத படபடப்புக்கு போகிற உங்களுக்கு இதே சங்ககால பாடல் மற்றொன்றையும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதே சங்ககால பாடலில் இந்த குரு பகவான் வந்து அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது 12 இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா, 12 குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும், இனி என்றும் மகிழ்ச்சி வரும், இணைவோரால் நன்மை வரும், மணியொளியாய் புகழ் பரவும், மகத்தான வரவும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னொரு பாடல் சொல்லியிருக்குது. அதனால் இந்த குறைகளை சொன்ன பாடலை மட்டுமே எடுத்துக்கிட்டு உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்களை வளர்த்திக்க வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் பக்குவமாக சொல்லியிருக்குதுங்கிறதுக்காகத்தான் இந்த 2 பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஓரளவு எடுத்து சொன்னேன். 12 குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னா, இருக்கிற இடத்துல உட்கார்ந்த இடத்துலேயே சம்பாதிக்கக்கூடிய அந்த வல்லமையை ஓரளவு மாற்றி பயணங்கள் மூலமாக அதிகபட்ச பயணம் அடுத்த ஊரில் அல்லது அடுத்த மாநிலத்தில் அல்லது அடுத்த நாட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் அதிகமாக கொடுப்பார். அப்போ அதற்காக பயணம் போய்த்தான் ஆகணும். அப்படி பயணங்கள் போனால் கூட அந்த பயணங்கள் மூலமாக பண வரவை கூட கொடுக்கக்கூடிய அமைப்பில், பண வரவை அதிகமாக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவானுடைய அமைப்பு இந்த குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதுவும் இல்லாமல் சொந்த வீட்டில் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு ஆட்சி பெற்ற குரு பகவான் இணைந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதே சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில், உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற முதல் தரமான சிறப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நினைச்ச நேரத்தில் கிடைக்காத பணம் செல்வம் புகழ் எல்லாமே நீங்கள் நினைக்காத நேரத்தில் நினைச்ச நேரத்தில் கிடைக்காத ஒரு சில பாக்கியங்கள், நீங்கள் நினைக்காத நேரத்தில் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சியில் சந்திக்க முடியும்.
இதே குரு பகவான் அதாவது 12 இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியங்களை அருளக்கூடிய பவத்தோடு பலத்தோடு இருக்கக்கூடிய இதே குரு பகவான் 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியின் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, மனவேதனை ரணவேதனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகள் வகையில் நீங்கள் ஆலோசனை சொல்லி அட்வைஸ் சொல்லி தண்டனை கொடுத்து மிரட்டி சொல்ல வேண்டிய அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிள்ளைகள் தானாகவே சுயபுக்தியோடு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை அடியோடு விலக்கி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புக்கான தகுதிகளையும் இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அதாவது ராசி அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் கோடீஸ்வர யோகத்தையும் திடீர் பட்டம் பதவிகளையும் நிச்சயமாக கொடுக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு, அதாவது அரசியல் கனவுகள் பலிதமாகும் ஒரு சில பேருக்கு. இதே குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தால் கூட சப்தம பார்வையாக அதாவது 7 பார்வையாக 6 இடத்தை அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது எதிராளிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லது அந்த எதிர்ப்பாளி கூட வந்து பார்த்திங்கன்னா நண்பர் பகைவர் கூட நண்பராகக்கூடிய ஒரு தருணத்தை பக்குவமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. இதே குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் அதுவும் ஆட்சி பெற்ற குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னா கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தான அதாவது பாக்கிய பார்வையாக 9 பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அற்புதமான சூழ்நிலைகளை அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருப்பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல காரியங்களையும் நடத்தி காட்டுவார். குடும்பத்தில், சமூகத்தில், அக்கம் பக்கத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு தனி தகுதியை ஏற்படுத்தக்கூடிய நாமளும் இந்த உலகத்தில் பொழைச்சி வரலாம். நல்லதுக்கு காலம் இல்லையான்னு நினச்சவங்கெல்லாம் கூட நல்லதுக்கு காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இந்த குரு பகவானுடைய அருளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா பொதுவாகவே சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, குல பெருமைகளை, குளத்தில் உள்ள அதாவது உங்கள் வம்சாவளியில் இருக்கக்கூடிய பெரியவங்களையெல்லாம் பெற்றவங்களையெல்லாம் மதித்து நடந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. மிகப்பெரிய பெற்றவங்களையும் மதிக்கணும், பெற்றவங்களை பெற்றவங்களையும் மதிச்சிங்க அப்படின்னா பெருமளவு நன்மையை இந்த குரு பயிற்சியில் அடைய முடியும். இப்படியெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய அருளை வந்து பூரணமாக எடுத்துக்கணும், பூரணமான ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே துவாதசி திதி திதிகளில் வந்து 15 திதிகளில் துவாதசி திதி அப்படின்னு வரும். அந்த துவாதசி திதி என்று துவரம்பருப்பு தானம் செய்யலாம். துவரம்பருப்பு தானம் செய்கிறது மட்டுமல்லாமல் பச்சை வாழை இலையில் வந்து 12 அகல்விளக்கு ஏற்றி பச்சை வாழையில் துவாதசி என்று துவரம்பருப்பு தானம் செய்து பச்சை வாழை இலையில் 12 அகல்விளக்கு ஏற்றி பாலமுருகரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி மூலமாக வளர்ச்சியையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உங்களுடைய குடும்பம் சந்திக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பரிகாரமாக எடுத்து சொல்லி இந்த மாதிரியான நல்ல விதமான நன்மைகளை உங்களுக்கு நாள் முழுவதும் குரு பகவான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்படாமல் இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க. எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே, அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில்
கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பெயர்ச்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது, ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த யோகம் அதியோகமாக இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷர்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது. நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை, அதாவது வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது, அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமாக இருந்துகிட்டு இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும், இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி, குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல. இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு, அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும்னு நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தாருங்க. அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில், ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து, அதாவது இந்த ஸ்டேப்ளர் பின்னு இருக்குது, அது மிச்சரில் இருந்திருக்குது, இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில், அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்ளர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை, அதாவது மிகப்பெரிய ரணவழியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு, இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது. இதுவெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பெயர்ச்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை, சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், ராஜயோகம், டாக்டர் கே. ராம்.